பாவக்காய் தோக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா. பாவக்காய் ரெண்டு பாவக்காய் நான் அரைஞ்சி வச்சுருக்கேன். நல்லா தூளாக தண்ணியில் போட்டிருக்கேன். அப்படி வந்து உங்களுக்கு தண்ணியில் போடலன்னா நீங்கள் முதல் நாளே அரைஞ்சி வைக்கணும்னா மோரில் போட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் வந்து பெருங்காயம் அரை சிட்டிகை, சாம்பார் பொடி ஒரு அரை டீஸ்பூன், அதுக்கப்புறம் புளி வந்து சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு, ஒரு பச்சை மிளகாய். நீங்கள் காரத்துக்கு ஏற்றாப்புல வச்சுக்கோங்க. வேணால் நீங்கள் இன்னும் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் அதிகமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நான் ஒரு பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயம் ஒரு பத்தும் அரிஞ்சு அதில் நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி, வெல்லம் வந்து ஒரு 1.5 டீஸ்பூன் தேவை. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள் அரை அரை டீஸ்பூன். அதோடு நான் தாளிக்கிறதுக்கு வந்து கடுகு உளுத்தம்பருப்பு வச்சுருக்கேன். இதோட நீங்கள் கருவேப்பில கொத்தமல்லி கூட வச்சுக்கலாம். இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு வடை சட்டி எடுத்துக்கலாம். வடை சட்டியில் எண்ணெய் விட்டுக்கலாம். அதில் உளுத்தம்பருப்பு கடுகு நல்லா போட்டு பொரிஞ்சு வந்தோடனே அதில் நம்ம பெருங்காயத்தை போட்டுக்கலாம். பெருங்காயமும் நல்லா பொரிஞ்சு வந்தோடனே அதில் வெங்காயத்தை போட்டு வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டு வாட்டிக்கலாம். நல்லா வாடினதுக்கப்புறம் அதில் பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் போட்டதுக்கப்புறம் பாவக்காவை போட்டு நல்லா வாட்டணும். அப்போ தான் அந்த கசப்புத்தன்மை உங்களுக்கு வந்து போகும்னு சொல்லுவாங்க. கொஞ்ச நேரம் நல்லாவே வாட விடுங்க. வாட்டதுக்கப்புறம் தக்காளியை போடுங்க. நீங்கள் முன்னாடியே போட்டிங்கன்னா காய் பாவக்காய் வந்து வதங்காது. இப்போ வந்து அதோட தக்காளி போட்டு தக்காளி நல்லா வந்து இந்த மசக்கிற ஸ்டேஜ் இருக்கணும். அதுக்கப்புறம் அதில் நம்ம மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போடணும். நல்லா வாட்டிக்கணும். இதை நம்ம வாட்டினதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் ஒரு அரை கிளாஸ் டு முக்கால் கிளாஸ் தண்ணி விட்டு அந்த காயை நல்லா வேக விடணும். நம்ம வெந்து வரப்போ நம்ம கொஞ்சம் நேரம் வெந்து வரணும். கொஞ்சம் நல்லா வெந்து வந்தோடனே அந்த காயை வந்து நல்லா மசிச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் நம்ம கரைச்சி வச்சுருக்க புளியை இதில் ஊற்றிக்கலாம். நம்ம புளி ஊற்றுனதுக்கப்புறம் அதில் நம்ம வச்சுருக்க சாம்பார் பொடியை வச்சுருக்கோம் பாருங்கள், ஒரு அரை டீஸ்பூன் அதை போட்டுக்கலாம். நம்ம இதில் இதை போட்டதுக்கப்புறம் இதில் நம்ம வெல்லம் வச்சுருக்கோம் பாருங்கள், இந்த வெல்லத்தையும் இதில் நம்ம போட்டுக்கலாம். வெல்லம் போட்டோடனே கொஞ்சம் நல்லா அது வந்து சுண்டி வரணும். சப்போஸ் உங்களுக்கு நீங்கள் நிறைய தண்ணி விட்டுட்டிங்கன்னா ஒரு அரை டீஸ்பூன் நீங்கள் அரிசி மாவை போட்டுக்கலாம். நம்ம இப்போ வந்து நல்லா சுண்டி வந்திருக்கு. இதுவே வந்து சாதத்தில் பிசைஞ்சு இது வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது வந்து ஃப்ரிட்ஜில் ரெண்டு நாள் வச்சு சாப்பிட்லாம். நம்ம இப்போ பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.